So, good evening students, நாம் பார்க்கிறது வந்து question number 13. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, denominator t னு வெச்சிரலாம். So, t equal to x by a plus 3x plus 2. அப்ப இது differentiate பண்ண என்ன வரும்? dt equal to, இது வந்து 2x, இது நாம் 3, x வந்து 1, இது 0, no need to write it. அப்ப இது dx. அப்ப இது கம்ப்ளீட்டா இங்க dx இருக்கு. So, இதுக்கு பதிலா எதை சப்ஸ்டிட் பண்ண போறோம்? dt அப்படின்றது சப்ஸ்டிட் பண்ண போறோம். So, இந்த இடத்துல எழுதிக்கலாம். So, integral. இப்ப இந்த ரவுண்ட் போட்டுக்கணும் இல்லையா, அதுக்கு மேல எதை எழுதிக்கலாம்? dt. அதற்காக என்ன எழுதணும்? 1/√t. இந்த இது tங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. So, இது மேல கொண்டு போனா என்ன வரும்? t பவர் மைனஸ் ஆஃப். So, ஃபார்முலா என்ன? t பவர் மைனஸ் ஆஃப் பிளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் பிளஸ் 1 பிளஸ் t. அப்போ மைனஸ் ஆஃப் பிளஸ் 1 னா கிரேட்டர் நம்பர் சைன், பிளஸ் ஆஃப். அப்ப இந்த டீ வந்து சோ மைனஸ் 1/√t பிளஸ் t. அப்ப t வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். t வந்து என்ன வச்சோம்? x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இல்லையா. சோ மைனஸ் இந்த 2 மேல போகுதுயா, இது இது டேமேஜ் ஆகும். அதனால ஸ்டெப் எப்பவுமே மேக்ஸ்ல ஜம்ப் பண்ணவே கூடாது. ஸோ t பவர் ஆஃப், இங்கே வந்து ஒரு ஆஃப் வருமா, இந்த ஆஃப், இந்த 2 எங்க போகும்? மேல போகும் இல்லையா. ஸோ 2√t பிளஸ் t இது இல்லையே. ஸோ 2√t னா x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 பிளஸ் t. ஸோ வாட் இஸ் ஆப்ஷன் ஃபார் திஸ்? ஆப்ஷன் b இஸ் த கரெக்ட் ஒன். Question number 13 இல்லையா? Question number 13 is option B. Next பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெரியலன்னா ஆப்ஷன் பி டிக் பண்ணிட்டே போயிடலாம். அந்த மாதிரி தான் தேவைப்படுது. Now we see question number 14. இது ஜஸ்ட் ஆர்டினரியா ஒரு இன்டர்மேட் பண்றது தான். இதை இன்டர்மேட் பண்ண என்ன வரும்? 2x2 then 1x limit in 0 to 1. Now upper limit minus lower limit. So 1 square plus 1 minus lower limit is 0. So the answer for this 2. So the option is 2. Question number 14. So this is the correct one.